ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓபிசி சர்டிஃபிகேட்டை எப்படி வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன, அது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம், ஸோ அதோடய வேலிடிட்டி என்ன, அதில் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வெறும் ஒரு 60 ரூபா மட்டும் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு 5 டேஸ்லேயே நம்ம வந்து ஆன்லைன்லேயே அந்த சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, அதை 1 பை 1 நான் டியூட்டோரியலில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போயிட்டு கூகுளில் TNPGA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணதுமே மின்னாளுமை ஆணையரகம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்னு சொல்லி TNEGA இசேவை அப்படின்னு ஒரு பேஜ் உங்களுக்கு ஒன்று ஷோவாகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்நுழை அப்படின்னு இருக்கும். இதில் துறை உள்நுழை, பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும். துறை உள்நுழை அப்படிங்கிறது இசேவை மையத்தில் யாரெல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த துறை உள்நுழையில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பயனாளர் உள்நுழை அப்படின்னா சிட்டிசன் நம்ம தான், யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. பயனாளர் உள்நுழை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சர் கொடுத்து சைன் இன் பண்ணணும். சப்போஸ் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேயே லாகினுக்கு கீழே ஒரு 3வது ஆப்ஷனாக இருக்கும், நியூ யூசர் ஆர் சைனப் அப்படின்னு. அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம், எந்த டிஸ்ட்ரிக், எந்த தாலுக்கா, நீங்கள் கையிலேயே ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபியை நீங்கள் இங்கேயும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் கம்பல்சரி என்டர் பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து உங்களோட மின்னஞ்சல் முகவரி, உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் உங்களோட ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இதில் மேண்டேட்ரி கிடையாது, பட் உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது கம்பல்சரி ஆதார் கார்டு தேவை, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து லாகின் ஐடி, உங்களுக்கு பிடிச்சமான லாகின் ஐடியை நீங்களே இதில் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்கள் நேம் தான் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நேமில் கொடுக்கலாம், அல்லது நம்பர் எதில் வேணாலும் கொடுக்கலாம், ஓகேங்களா, சிம்பிள் தவிர்த்து. அதே மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் 2 டைம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். 1 டைம் என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கேப்சா கொடுத்து நீங்கள் சைனப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது ஆல்ரெடி சைனப் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் அதை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. யூசர் நேம் லாகின் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணுறாலும் பண்ணலாம், அல்லது புது ஆப்ஷனை விட்டுருக்காங்க லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி. அது ஈஸியாக இருக்கும், ஏன்னா மொபைல் நம்பருக்கு, நீங்கள் கையிலே வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்கனாவே நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஸோ நான் இப்போது மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். நான் இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன். நான் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, நான் அதை கொடுக்குறேன். இப்போ இதுக்கு டைம் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போது ரிசீவ் ஆன ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். நான் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். அடுத்து வெரிஃபை ஓடிபி நான் கொடுக்குறேன். ஓடிபி கொடுத்ததுமே நான் இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டேன், ஓகேங்களா. என்னோடய நேம் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹோம் பேஜாகவே வரும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் பாய்லர்ஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ, ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான் அதை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு நிறையா சர்வீசஸ் வந்து இதிலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நான் இந்த வீடியோக்கு அடுத்து 1 பை 1 எப்படி ஆன்லைன்லேயே எல்லாம் வீட்டில் இருந்தபடியே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட், இது அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் 1 பை 1 எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. இ அடங்கல், பட்டா, சிட்டா அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, இதெல்லாமே இருக்குது, ஓகேங்களா. இதில் 1 பை 1 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதிலேயே விடோ சர்டிஃபிகேட், லீகல் கேட் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், அதே மாதிரி இருப்பிட சான்று, அன்மேரிட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை வெளியே தரகர்கிட்டையோ நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற வேணாம்,
வீட்டில் இருந்தபடி இந்த சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் 60 ரூபா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்குமே. ஓகேங்களா? ஸோ நாம் இப்போது ரெவென்யூ 115 அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிடி சர்டிஃபிகேட் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும். இதில் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுலேயே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க 60 ரூபா அப்படின்னு சொல்லி. அடுத்து ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுமே கம்பல்சரி இதுக்கு கேன் நம்பர் வேணும். ஓகேங்களா? கேன் நம்பர் இல்லாமல் நீங்கள் இதை ரிஜிஸ்டரே பண்ண முடியாது. ஆல்ரெடி கேன் நம்பருக்கு நாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நமக்கு கேன் நம்பர் வேணும் அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். அதை நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், எப்படி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓபி சர்டிஃபிகேட்டோ இல்லை அதர் சர்டிஃபிகேட்டோ நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? கம்பல்சரி கேன் நம்பர் வேணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே என் மொபைல் நம்பர் கொடுத்து நான் கேன் நம்பரை சர்ச் பண்ணிக்கிறேன். அல்லது உங்களோட மெயில் ஐடி, ஆதார் நம்பர், நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம். கேன் நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆதார் நம்பரோ, இமெயில் ஐடியோ, டேட் ஆஃப் பர்த், அப்ளிகண்டோட மொபைல் நம்பர், நேம், ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களோட டீட்டெயிலாக வந்து இங்கே ஷோவாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே கேன் நம்பர் ஷோவாகும், பக்கத்தில் உங்களோட நேம் ஷோவாகும், அதுக்கடுத்து ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், லாஸ்ட்டு 3 டிஜிட், இமெயில் ஐடி, இது எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க கேன் நம்பரு. ஏன்னா நீங்கள் பேர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போது பிரகாஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா பிரகாஷ்லேயே நிறையா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கேன் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்ததுமே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. கம்பல்சரி இந்த கேன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும், மறந்துடாதீங்க. ஸோ நான் இப்போது ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறேன். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததுமே எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு. நான் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி இருக்குது, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணதுமே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஓடிபி, உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அடுத்து வந்து ப்ரொசீட், எடிட் கேன் டீட்டெயில்ஸ், சேவ் ஆஸ் நியூ, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கேனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க கேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ. நம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் கேனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் கேன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதில் போயிட்டு உங்களோட அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அல்லது உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு கொடுத்துருப்பீங்க, இப்போ சப்போஸ் மேரேஜ் ஆகிருக்கலாம், ஸோ அது வந்து மாற்றுறீங்க அப்படின்னா எதுனாலுமே வாட் எவர் இட் இஸ் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்து கொடுக்கலாம். ஸோ இப்போது எனக்கு ஃபர்தராக எந்த சேஞ்சஸும் இல்லை, நான் அதனால் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுமே நம்ம என்ன சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு டாப் கார்னர்லேயே வந்துடும், ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே கேன் நம்பரோட நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? நம்ம கேன் நம்பர் இதுக்காக தான் நம்ம வந்து இந்த கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஷோ ஆகும். இதுலேயே உங்களோட அப்ளிகன் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இதே வந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துடும். அடுத்து கரண்ட் அட்ரஸ், உங்களோட தற்போதைய முகவரி, இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ப்ரெசண்ட் அட்ரஸ் அது பர்மனண்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் நீங்கள் கேன் டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் வந்து சேமாக இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் இதில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஜியன் ஹிந்து அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து கேஸ்ட்டு, உங்களோட கேஸ்ட் என்ன கேஸ்ட்டோ, இதில் ட்ராப்டவுனில் நிறையா கேஸ்ட் இருக்கும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன உங்களோட கேஸ்ட் இருக்கோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் கம்பல்சரி இங்கே ட்ராப்டவுனில் வரதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போது கேஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ்ட் இன் த சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசி, ஓபிசியில் உங்களோட கேஸ்ட் வந்து என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ஆல்ரெடி இருக்கும், அதை நான் இங்கே ட்ராப்டவுனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆக்குபேஷனல் குரூப், உங்களோட தொழில் பற்றி கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது சர்வீஸ், பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர், அதர். இப்போ அதர்னு கொடுத்துட்டிங்கன்னா வேறு என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்.
ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க, இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட். இப்போ வெதர் அலைவ் அப்படின்னு கேட்குறாங்க, அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு. எஸ்னா எஸ் கொடுங்க, நோன்னா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ஆக்குபேஷன் அப்படின்னு இருக்குது, அப்பாவோட நேச்சர் ஆஃப் த ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கணும். எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு. நீங்கள் என்ன உங்கள் அப்பா வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ், எந்த லிஸ்ட்டுங்க கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்தா நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அம்மாவோட ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அன்எம்ப்ளாய்டுனா அன்எம்ப்ளாய்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஆல்ரெடி நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ இஷ்யூ இல்லை, அது வந்து நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து ஒன்று டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அந்த டிக்ளரேஷனை சூஸ் பண்ணிக்கங்க. டிக்ளரேஷனை அந்த செக்பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் சப்மிட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் சப்மிட் கொடுங்க. எல்லாமே செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு இருக்குது. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படிங்கிறது நம்ம வெளியெல்லாம் எங்கேயும் போய் சைன்லாம் வாங்க தேவையில்லை. யார்ட்டையுமே இந்த பேஜுக்கு வந்ததுமே டவுன்லோ, இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இங்கே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அது இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஒரு சைன் பண்ணணும், ஓகேங்களா? நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் சுய உறுதிமொழி, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன், மனுதாரன் கையொப்பம் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஒரு சைன் பண்ணி இதை அப்லோட் பண்ணுற மாதிரி, இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பற்றி பார்த்தோம், அதை நீங்கள் சைன் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது கம்பல்சரி மேண்டேட்ரி. அதுக்கடுத்து வந்து உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஏதாவது உங்களோட பாஸ்போர்ட்டோ அல்லது உங்களோட ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, வாட் எவர் இட் இஸ், என்ன ஆதார் கார்டுனாலும் ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. ஆல்ரெடி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒன் பை ஒன்னாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது, ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும், நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன். உங்களோட ஃபோட்டோ சைஸ் வந்து 50K KP இருக்கணும், உங்களோட டாக்குமெண்ட் வந்து 200 KP இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் அது ஜேபேக்காக இருந்தாலும் சரி, PDFாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே உங்கள் ஃபோட்டோ அப்படின்னா 50 KP இருக்கணும், டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா 200 KP இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துங்க, நீங்கள் ஆட் கொடுங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் எங்கே உங்களோட லேப் ஆர் PC-ல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ பக்கத்துலேயே அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துமே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து வந்து செலக்ட் எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு கேட்குது, நான் ஆதார் கார்டை அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆதார் கார்டு நம்பர் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆதார் நம்பரையே நான் கொடுத்துக்கிறேன். ஆட் அப்படின்னு இருக்குது, நான் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்ததுமே ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயே அப்லோடு இருக்குது, நான் அப்லோட் கொடுத்துக்கிறேன். அப்லோட் கொடுத்துமே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நம்பர் கூட கொடுக்கலாம். நம்பர் கொடுத்துட்டேன், அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண போகிறேன். பக்கத்துலேயே அப்லோட் அப்படின்னு இருக்குது, நான் அப்லோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், இது கம்பல்சரி நம்ம கொடுத்தே ஆகணும். பண்ண போகிற இந்த 4 டாக்குமெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் இன்கம், பே ஸ்லிப், இந்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த டாக்குமெண்ட், இந்த 4 டாக்குமெண்ட்டு மேண்டட்ரியே கொடுத்தாங்க. லாஸ்ட் ஒன்றாக கொடுக்குறேன், செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷனு கம்பல்சரி உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ நான் இதையே அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு 4 டாக்குமெண்ட்டு நம்ம அப்லோட் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும், ஓகேங்களா? 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் அதெல்லாம் செக், இது முன்னாடி நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க, எந்தெந்த டாக்குமெண்ட் பேர் போட்டு வச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண முடியும், ஓகேங்களா? சப்போஸ் தப்பான ஒரு டாக்குமெண்ட்டை, இப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களது
ரிஜெக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்பவே அதுக்கு நேம் போட்டு உங்களோட ஃபோல்டரில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சு இதுக்கு அடுத்து வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. நான் பேமெண்ட் கொடுக்குறேன். பேமெண்ட் கொடுத்ததுமே உங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படின்லாம் வந்திருக்கு. உங்கள் நேம் எதுக்காக, சர்வீஸ் நேம் வந்து 115 அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபி சர்டிஃபிகேட் அப்படின்னு வருது. இங்கே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கோம். சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம், 60 ரூபீஸ் தான். டிபார்ட்மெண்ட் சார்ஜ் இதெல்லாம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? அக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் எல்லாத்துக்கும் ஒபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துட்டு இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. இது ஒன்லி ஒன் ஆன்லைனில் மூலமாக மட்டும்தான் பே பண்ண முடியும், ஆஃப்லைனில் இதை பே பண்ண முடியாது, ஓகேங்களா? மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். பேமெண்ட் கொடுத்ததுமே நீங்கள் கார்ட்ஸ் மூலமாகவும் பண்ணலாம் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் இது மூலமாகவும் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக இப்போ பே பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேமெண்ட் வா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக வெறும் 60 ரூபா மட்டும் செலவு பண்ணி ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன்று சொல்லியாகணும் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்டலுக்கு வந்துருங்க. அதுக்கடுத்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சேம் சர்டிஃபிகேட்டுக்கு வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் நம்பர் அல்லது எந்த டேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் நேம் இதை கொடுத்தீங்கனாவே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் கீழே வந்துரு. அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டாக எடுத்து சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிடும். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் போக தேவை கிடையாது. ஸோ இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.